தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, திருக்கடையூர் கோவிலில் திருநாவுக்கரசர் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் செல்லப்பா இணைகிறார். வணக்கம் செல்லப்பா, மேலும் விவரம். வணக்கம் தேசி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர்ல இருந்து தருமபுரி ஆதீனத்துக்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத அமிர்தகிரேசர் கோயில் இருக்கு. இக்கோயில வந்து 60 வயது, 70 வயது, 80, 90, 100 வயது பூர்த்தி அடைந்தவர்கள், வயது தொடங்குபவர்கள் வந்து கோயிலுக்கு வந்து சுவாமி அம்பாளை வழிபட்டு ஆயுள் ஹோமம் செய்தால் வந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் எம்பியுமான திருநாவுக்கரசர் வந்து தனது 75வது பிறந்தநாளை முன்னிட்டு தனது மனைவிகள் ஜெயந்தி, கற்பகம், மகன்கள் அன்பரசன், அறந்தாங்கி தொகுதி எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ ராமச்சந்திரன் உள்ளிட்ட மருமகள் மகள்கள் பேரக்குழந்தைகளுடன் கோயிலுக்கு வந்திருந்தாரு. அவருக்கு கோவில் நிர்வாக சார்பில் வந்து பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக கோபூஜை கதிபூஜை செய்துவிட்டு கோயிலில் உள்ள நூற்றுக்கால் மண்டபத்துக்கு சென்று சிறப்பு ஹோமம் செய்தும் பூஜைகள் செய்தும் ஆயுத ஹோமம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட கலச நீர் அடங்கிய தரங்கள் வந்து தம்பதியினருக்கு தெளிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இரண்டு மனைவிகளுடன் மாலை மாட்டு வைபவமும் நடைபெற்றதை அடுத்து மனைவிகளுக்கு இனிப்பு ஊட்டியும் கொண்டாடினார். பின்னர் வந்து மகன்கள் மகள்கள் மருமகள்கள் பேரன் பேட்டிகள் வந்து திருநாவுக்கரசரின் தம்பதியினரின் காலில் இருந்து ஆசி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து கோயிலுக்குள்ளே சென்ற திருநாவுக்கரசர் குடும்பத்தினருடன் கோயிலை சுற்றி வந்து தள்ளவாரண விநாயகர் வழிபட்டுவிட்டு அமிர்தகடேஸ்வரர் காலசம்ஹார மூர்த்தி அபிராமி அம்மன் சன்னதிகளுக்கும் சென்று சிறப்பு அர்ச்சனை செய்தும் நீண்ட ஆயுள் வேண்டியும் வழிபாடு செய்து விட்டனர். விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.